சவுல் இதை பார்க்கும் பொழுது, இந்த வேத பகுதியில பார்க்கும் பொழுது, லூக்கா 23 அதிகாரத்துல இருந்து நாம் வாசிக்கும் போது, அந்த பகுதியில 3 பேரு அந்த சிலுவை காட்சி ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி. அந்த சிலுவை காட்சியில ரொம்ப எல்லாருமே இயேசுவானவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இடது பக்கத்துல வலது பக்கத்துல இருக்கிற கள்ளர்கள், அந்த காட்சியில இருக்கிற அந்த கடைசி நேரத்திலே கடைசி நாளில் இருக்கிறார்கள். அவர்கள் 3 பேருமாக பேசிக் கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதுல ஒரு கள்ளன் ஆண்டவரை பரியாசம் பண்ணுவதை நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். அவன் என்ன சொல்றான்னா, ஆண்டவரே, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளி ஒருவர், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள்கின்ற அவர் இகழ்ந்தார். ஒருவன் பேசுறா, 3 பேரும் அந்த இடத்துல பேசுவதை நாம் பார்க்கிறோம். கடைசி நாட்கள்ல இருக்கிறாங்க, கடைசி நேரத்துல இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்திலே அவர்கள் எல்லாரும் மரித்து அவருடைய தேவ ராஜ்யத்துக்கோ இல்ல மற்ற இடத்துக்கு போகிறார்கள். இருந்தாலும் கொடுக்கப்பட்ட அந்த நேரத்துல 3 பேருமா கொஞ்ச நேரம் அவங்க பேசுவதை நாம் பார்க்கிறோம். அந்த 7 இயேசு சொன்ன அந்த 7 வார்த்தைகளை தான் உலகம் முழுதுமாய் தியானிக்கிறார்கள். அந்த வரிசையிலே டாக்டர் ஐயா அவர்கள், இந்த தியான நாட்களை ஏற்படுத்தியதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். பாஸ்டர் ஊழியங்களுக்காக நன்றி. குட் ஷெப்பர்ட் ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அங்க பார்க்கும்போது அந்த ஒரு திருடன் ஆண்டவரை பரியாசம் பண்ணுவதை பார்க்கிறோம். ஆண்டவரே, நீங்க தேவனுடைய குமாரனானால் எங்களை ரட்சித்துக் கொள்ளும், எங்களையும் உன்னையும் ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி அவன் பரியாசமான ஒரு வார்த்தைகளை பேசுகிறார். மறுபடியும் இன்னொரு திருடனை நம்ம பார்க்கிறோம். அந்த திருடன் பேசும்பொழுது அவன் நல்ல ஒரு உண்மையான ஒரு மனந்திரும்புதலோடு ஆண்டவரத்துல வேண்டிக் கொள்கிறான். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றார். இயேசு பாருங்க, அவனுடைய அந்த நேரத்துல அவன் உண்மையான ஒரு மனந்திரும்புதல், உண்மையான ஒரு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதை பார்த்து, அவனுக்கு வேற எந்த குவாலிஃபிகேஷன் இல்லை, ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் ஒரு திருடனை பார்த்து, ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையில இருக்கிற அவனை பார்த்து, கடைசி நாளிலே நேரத்துல இருக்கிற அவனை பார்த்து, ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். அங்க 3 பேரும் பேசுறாங்க. அந்த 3 பேர் பேசுனதுல ஒரு திருடன் அந்த கண்டமினேஷன் மெசேஜ் கொடுக்கிறான். தேவனையும் அங்க பிரயாசம் பண்ணுவதை பார்க்கிறோம். அவன் கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை அவன் வீணாக்கி விட்டான் என்று பார்க்கிறோம். ஒருவேளை அவனும் மனம் திரும்பி இந்த இன்னொரு திருடனை போல, ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை நினைவு கூறும், எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி அந்த திருடன் ஒருவேளை ஜெபித்திருந்தால், கர்த்தர் நிச்சயமாய் அவனுக்கும் இந்த இதே போல ஒரு வார்த்தையை சொல்லி அவர் ரெண்டு பேருமே தேவ ராஜ்யத்திலே சேர்க்க ஆண்டவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஒருவன் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுவான். நம்ம மத்தையில இதை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருக்கிறார், அந்த சிலுவையில 2 திருடர்கள் இருந்தார்கள். ஒருவன் அங்கே தேவ ராஜ்யத்துக்கு போகிறான், மறுவன் அங்கே பாதாளத்துக்கு செல்கிறான் என்று பார்க்கிறோம். ஏன்னா அவன் தேவனை அறியாமல் பரியாசம் பண்ணிவிட்டான், கொடுத்த வாய்ப்பை அவன் அனுபவித்தான். ஆகவே இந்த உலகத்துல எப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், இந்த கடைசி நாட்களிலே அந்த திருடனை போல இன்னைக்கும் நம்ம செய்தி கொடுக்கும் பொழுது அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னமும் தேவ ராஜ்யத்துக்கு செல்கிறவர்கள் உண்டு. மறுபக்கத்திலே பார்க்கும்போது கிறிஸ்துவை இன்னைக்கு கிறிஸ்துவை பற்றியும் கிறிஸ்துவைய ஊழியர்காரர்களை பற்றியும் அவமானப்படுத்தி நிந்திக்கிற மக்களும் உள்ளிருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களை நம்ம தேவனுடைய கரத்திலே விடுவோம். ஆகவே இந்த இயேசு அவனை பார்த்து ஒரு நம்பிக்கையான செய்தியை பேசுகிறார். இன்று நீ மரித்தால் என்னோடு பரதேசில் இருப்பாய். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது என்னவென்றால், அந்த கடைசி நேரத்திலும் கூட ஆண்டவர் சிலுவையில் இருக்கும்போது கூட அவர் இந்த உலகத்தில் இருந்த போது அநேக வார்த்தைகளை பேசினார் என்று பார்க்கிறோம். சீசலோடு பேசினார், மலை பிரசங்கத்துல பேசினார், தம்முடைய திரள் கூட்டமான மக்கள் மத்தியில பேசுகிறார், தேவாலயத்துல சென்று பேசினார். ஆனால் அது மூலியமா அவருடைய வார்த்தையை கேட்டு அநேகர் ஆசீர்வதிப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம், ஆண்பானவர்களே. ஆனா இன்றைக்கு இந்த திருடனோடு கூட ஆண்டவர் அந்த அந்த வேதனையிலும் கூட, அந்த கடைசி நேரத்திலும் கூட, அந்த திருடனுக்கு ஒரு ரட்சிப்பின் செய்தியை சொல்லி, இன்று நீ மரித்தால் என்னோடு பரதேசலா இருப்பான் சொல்லி, அந்த நம்பிக்கையற்றவனை, அந்த எந்த ஒரு ஹோப் இல்லாதிருந்த அவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் இருக்கும்போது கூட, அந்த கடைசி நேரத்திலும் கூட, ஒரு அந்த திருடனுக்கு ஒரு ரட்சிப்பின் செய்தியை சொல்லி அவனுக்கு ஒரு உறுதி கொடுக்கிறார், நம்பிக்கையான செய்தி கொடுக்கிறார். நீ என்னை விசுவாசித்தபடியினால் நீ என்னுடைய மகிமையிலே பிரவேசிப்பாய் அப்படின்றார். என்னுடைய அந்த பரதேசிலே பிரவேசிப்பாய்னு சொல்லி தேவன் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இதுல இருந்து நான் என்ன கற்றுக்கொள்றேன் என்றால், இப்படிப்பட்ட இந்த கடைசி நாட்களிலே இயேசு தம்முடைய அன்பை,
அந்த திருடனுக்கு விளங்க பண்ணுவதை நம்ம பார்க்கிறோம். அவனுக்கு வேற எந்த ஒரு குவாலிபிகேஷனும் கிடையாது, ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை, அவன் உண்மையான மனந்திரும்பனோடு அங்கு நடந்த காட்சிகளை அவன் பார்த்து, அவன் இவருதான் வரப்போகிற மேசியா, இவருதான் நமக்காக மரித்தவர் என்று சொல்லி அவன் உள்ளத்திலே ஆவியிலே அவன் உணர்த்தப்பட்டு, அவனுக்கு அவன் மனம் திரும்பி உண்மையான மனம் திரும்புதலோடு உண்மையான ஜபத்தோடு ஆண்டவர் நோக்கி பார்த்து அவன் கெஞ்சுகிறான். ஆகவே ஆண்டவர் அவனுடைய ஜபத்தையும் கேட்டு ஆண்டவர் அவனுக்கு மனமிறங்கி அவனுக்கு அந்த வாக்கு தத்தமான ஒரு நம்பிக்கையின் செய்தியை கொடுக்கிறார். அது இல்லாமல் மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவனுக்கு இன்னும் ஒரு திருட நம்பிக்கை கொடுத்து, ஒருவேளை அவனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கலாம், நான் திருடனாச்சே, நான் இப்படி தேவராஜ்யத்துக்கு போவேன் என்று சொல்லி, ஒருவேளை அந்த சந்தேகத்துக்கு பதிலாக தோமா எப்படி சந்தேகப்பட்ட பொழுது அவர் மறுபடியும் தம்முடைய அவரு அந்த உயிர்த்திருந்த வல்லமையை காண்பித்து, தோவா உன்னுடைய தோமாவே உன கை என விளாடுல போடுன்னு சொல்லி அவன் சந்தேகத்தை தீர்த்தது போல, இந்த திருடனுக்கும் கூட பிரியம் அன்பானவர்களே ஊழியர்களே, அவர் மறுபடியும் மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த நம்பிக்கையற்றவனுக்கு ஒரு செய்தியை கொடுத்தது போல, இந்த குட் ஃப்ரைடே நாளிலே, ஈஸ்டர் நாளிலே, இந்த உலகத்திலே ஜீவிக்கிற மக்கள் மத்தியிலே உளி சேர நாமும் கூட மற்றவர்களுக்கு நம்பிக்கையற்றவர்களுக்கு இயேசுவை போல நாம் பேசுவோம். இந்த உலகத்தில் அவர் இருந்த போது அநேகர் பேசினார்கள், ஆனால் இயேசுவை போல ஒருவரும் பேசினதில்லை என்று சொல்லி ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அதே போல நாமும் இந்த ஆண்டவர் தம்முடைய யோவான் 3:16 ஒரு தம்முடைய அன்பை, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் வலைக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற அந்த செய்தியை ஆண்டவர் இன்னைக்கு அந்த திருடனுக்கு விளங்க பண்ணினார். ஆமே, இந்த குரோசனுடைய செய்தி என்னென்றால் கிறிஸ்துவனுடைய அன்பை விளங்க பண்ணினார். ஆகவே நாமும் கூட நம்பிக்கையற்ற இந்த உலகத்துல வாழ்பவர்களுக்கு, யாரெல்லாம் கிறிஸ்துவ இடத்துல நம்மை நம்பி வருகிறார்களோ அவர்களிடத்துல ஆண்டவரே நாம் கிறிஸ்துவை போல ஒரு மனதுருக்கத்தை காண்பித்து அவருடைய குற்றங்களை மன்னித்து அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தியை நம்ம கொடுத்து, நீ கர்த்தரை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாயின்னு சொல்லி இயேசு அன்னைக்கு மார்த்தாளத்துல சொன்னது போல, இன்றைக்கு இந்த அருமையான வாக்கு தத்தத்தை ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. அவனுக்கு வேற ஒரு எந்த குவாலிபிகேஷனும் இல்லாம இருந்த போதிலும் அந்த விசுவாசம், கிறிஸ்து மேல் வைக்கிற அந்த கொஞ்ச நேர விசுவாசம், அந்த சுருக்கமான ஜபம், ஆண்டவரே நீ தேவ ராஜ்யத்துல வரும்போது என்னை நினைவு கூறும் என்ற அந்த சிறு ஜபத்தை கேட்டு ஒரு பெரிதான இடத்துல மகிமையான இடத்துல இயேசு இருக்கிற இடத்துல அவனை சேர்க்க முடியாய் கத்த அவர் தீர்மானித்திருந்தார். பிரியமானவர்களே, அன்பானவர்களே, இது கிறிஸ்துடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்து எவரையும் மன்னிக்க முடியும், எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், எவரையும் ஆசீர்வதிக்க முடியும் என்பதற்கு கர்த்தர் உண்மைகளை தேவனா இருக்கிறார். ஆகவே இந்த திருடனுக்கு எவ்வளவு ஒரு தேவ ராஜ்யத்துல இடம் கொடுப்பாரானால், இரவும் பகலும் அது உள்ளத்தை சேர அருமையான ஊழியர்கள் இருக்கிறீங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிறீங்க, விசுவாசிகளை விசுவாச மார்க்கத்தா இருக்கிறாங்க, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கிறிஸ்து சீக்கிரத்துல நியாயம் செய்வார் என்று லூக்கா 18 வாசிக்கிறது போல, ரொம்ப ஆச்சரியமான காரியம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு திருடனுக்கு கூட நீங்க பரதேசில என்ன கொடுப்பீர்களானால், இந்த உலகத்துல உமை ஏற்றுக்கொண்டு அவ்வளவு பேரு பாடுகள் மத்தியிலே அவமானத்தின் மத்தியிலே ஆண்டவரே ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையிலும் கூட ஊழியர் செய்து வருகிறார்கள், அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆறுதலான செய்தி, ஒரு நம்பிக்கையின் செய்தியை நிச்சயமா தேவன் கொடுத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நீங்க செய்யற ஊழியத்திலையும் கர்த்தர் நிச்சயமாய் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார்னு சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஊழியர்களே. ஆகவே ரொம்ப அருமையான இந்த ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வேதனையின் நேரத்திலே அந்த கடைசி நேரத்துல கூட ஒரு திருடனுக்கு தேவன் ரட்சிப்பின் செய்தியை சொல்லி அவனுக்கும் தேவ ராஜ்யத்துல இடம் கொடுத்துட்டு போவாரானால், இரவு பகலும் அவருடைய ஊழியத்தை செய்யற அருமையான ஊழியர்காரர்கள் இங்க இருக்கிறீங்க. ஆகவே உங்களுக்கு ஒரு நச்செய்தி சொல்றேன், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த திருடனை நினைவு கூர்ந்த தேவன் ஆண்டவரே அவனுக்கு இருந்த அந்த கொஞ்ச விசுவாசத்துல அவன் கூப்பிட்ட அந்த உண்மையான ஜபத்தை கேட்டு ஆண்டவர் அவனுக்கு ஒரு தேவ ராஜ்யத்துல என்னோடு பரதேசில இருப்பாய்னு சொல்லி சொல்வாரானால், கர்த்தர் நிச்சயமாகவே அன்னைக்கு இசைசெலு சொன்னார், இந்த உலகத்தின் முடிவு மறைந்த வரையிலும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர் நம்மை அழைத்தவர், உண்மையுள்ளவர் ஆண்டவரே. அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்தி முடித்து தேவ ராஜ்யத்துல நம்மையும் அழைத்தி கொண்டு போக அதிசீக்கிரமாய் வரப்போகிறார் என்று சொல்லி செய்தியை முடிக்கிறேன். இந்த வாய்ப்புக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல அருமையான குட் ஷெப்பர்ட் ஊழியர்களுக்காக நன்றி. ஆன்லைன்ல எழுந்திருக்கிற டாக்டர் ஐயாவுக்காக நன்றி ஆண்டவரே. நீ எவ்வளவு அன்புள்ளவர் அப்பா, இந்த திருடனுக்கு உமை நோக்கி கூப்பிட்ட அந்த கொஞ்ச நேரத்துல அந்த சுருக்கமான ஜபத்துக்கு ஒரு பெரிதான மகிமையான இடத்துல தேவ ராஜ்யத்துல அவனுக்கு இடம் கொடுத்தீரே சுவாமி, உமக்கு நன்றி ஆண்டவரே. அருமையான இந்த இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. இந்த குட் ஃப்ரைடே நாளிலே, ஈஸ்டர் நாளிலே, இந்த பாம் சண்டேல அப்பா எங்கிடத்துல வருகிற இப்படிப்பட்ட நம்பிக்கையற்றவர்களுக்கு நாங்கள்
இயேசுவை போல அன்பாய் பேசவும், நம்பிக்கையான பாருங்க, அவனை எந்த ஒரு கொள்ள நிமிஷம் செய்யல, ஒரு குற்றவாளி என்று கண்டவர் தீர்க்கல. ஆனாலும் அந்த அந்த ரோம அதிகாரிகள் அவன் குற்றவாளியை தீர்த்து சிலுவையிலே போட்டாலும் இயேசு அவனை பத்தி எந்த ஒரு கொண்ட நிமிஷம் பண்ணாம, எந்த ஒரு குற்றவாளி குற்றம் தீர்க்காம, பரியாசம் பண்ணாம, அவர் ஆண்டவர் அவனை மன்னித்து அவனுடைய உள்ளான மனிதனை பார்க்க, மனுஷன் வெளியரங்கத்தை பார்க்கிறார், நானும் இருதயத்தை பார்க்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் அவனுடைய உள்ளத்திலிருந்து கூப்பிட்ட அந்த உண்மையான தாழ்மையான அந்த அறிக்கையை பார்த்து கர்த்தர் அவனுக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுக்கிறார். ஆகவே நாமும் அன்பானவர்களே, நாமும் கூட இந்த நாட்களிலே இந்த உலகத்திலே நம்பிக்கையற்றவர்களுக்கு இயேசுவை போல அவர் என்ன பாவி செஞ்சிருந்தாலும் அவர்களை மன்னித்து ஆண்டவரை எனக்காக ஜெபிக்கென்று வரும் பொழுது அவளை நாம் ஏற்றுக்கொண்டு அவளுக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தியை கொடுத்து, இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறார், அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்ன தேவன். ஆகவே ஆண்டவர் இந்த இப்படிப்பட்ட மக்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் நம்மிடத்துல வரும் பொழுது அவர்களை நாம் மன்னித்து அவர்களை அவருக்கு நல்ல ஒரு நம்பிக்கையான செய்தியை கொடுத்து அவர்களை கிறிஸ்துவனை கிறிஸ்துவண்டை வழிநடத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இணைந்திருக்கிற எல்லா ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க, அவர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவர்களும் உடைய ராஜ்யத்துல எல்லாரும் இன்னைக்கு உங்களுடைய ஊழியத்தை செய்யற தேவ ஊழியர்கள் இருக்கிறார்கள், இரவும் பகலும் உம நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள், உம நோக்கி ஆண்டவரே உண்மையாக ஊழியம் செய்கிறார்கள். அருமையான ஊழியர்களை இந்த திருடனுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பு கொடுப்பீரானார். உங்களுடைய ஊழியத்தை செய்யற இந்த கனமான ஊழியர்களை, அவர் குடும்பங்களை, அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஏந்தி கொள்வீராக, தாங்கிக் கொள்வீராக. உங்களுடைய ராஜ்யத்துல நீங்க வரும்பொழுது ரகசிய வருகையில எங்களை நினைவு கூர்ந்து ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ளுங்க அப்பா. உமக்கே துதிகன மகிமை செலுத்துகிறோம். அதுவரையும் உங்களுடைய கிருபையும் சமாதானமும் அருமை ஊழியர்களோடு, குட் ஷெப்பர்ட் சபை மக்களோடு, டாக்டர் பாஸ்கரன் அவருடைய குடும்பத்தையும், அவருடைய உடன் ஊழியர்களையும், அவருடைய சபையும், அவருடைய ஊழியர்களையும் ஆசீர்வதிப்பீராக, கனப்படுத்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. நான் உங்களை நினைத்திருக்கிறேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், நானே உங்களுக்கு துணையும், நானே உங்களுக்கு கேடகமா இருப்பேன்னு சொல்லி அந்த திருடனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது போல, இன்னும் என்னோடு பரதேசில் வைப்பாடு சொல்வது போல, எங்களுக்கு அனுதினமும் வாக்கு கொடுத்திருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரைந்த வரையிலும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் சொன்ன அந்த வார்த்தையின்படி அருமை உலகோடு இணைந்து ஆண்டவரே, நீங்க சகல நாளும் நன்மையினாலும் கிருபையினாலும் அவர்களை முடிசூட்டி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, குறைகளை நிறைவாக்குங்க. இந்த பாம் சண்டே சேவிச்சு ஆசீர்வதிங்க, குட் ஃப்ரைடே சேவிச்சு ஆசீர்வதிங்க, ஈஸ்டர் சேவிச்சு ஆசீர்வதிங்க. உங்களோட உயிர்த்தெழுந்த வல்லமை எல்லார் மேலும் தங்கியிருக்கட்டும் ஐயா. துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்திலே அனைவருக்காய் நன்றி செலுத்தி ஆசீர்வதித்து ஜெபித்து டாக்டர் பாஸ்கரனுக்காய் நன்றி செலுத்தி அவரையோட குடும்பத்தையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ பாஸ்டர்ஸ். இணைந்திருக்க அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். Praise the Lord. God bless you, pastors. Dr. Yauka Nandri, the Vaipakaha Nandri. Praise the Lord, praise the Lord. Glory to God. ஆண்டவரை ஆசீர்வதிங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ஐயா சொன்ன காரியங்கள் எல்லாமே எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்தது. ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு நாங்கள் கொடுத்திருந்தோம், அதை வைத்து நீங்கள் மிக சிறப்பாக அதனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டீர்கள்.